ஹை ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி பொது தமிழில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா இலக்கணம் இலக்கியம் இதுக்கான டெய்லி டாஸ்க் வந்து ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா உரைநடைக்கு நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இந்த டெய்லி டாஸ்கில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் எல்லாமே வந்து இருக்கும். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன், நியூ புக் க்வெஸ்சன் இதெல்லாம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி படித்தோம் அப்படின்னாலே நம்ம வந்து அதிக மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த டெய்லி டாஸ்கில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா தமிழில் மட்டுமே ஒரு 2000 க்வெஸ்சன் மேலே வந்து ஆட் ஆகும். இது நீங்கள் வந்து ஒவ்வொரு டைம் அட்டன் பண்ணும் போதும் பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ உரைநடையை முதல் டைம் அட்டன் பண்ணும் போது உங்களுக்கு ரேண்டமாக ஒரு 15 க்வெஸ்சன் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதெல்லாம் அட்டன் பண்ணி முடித்தோன்னா மறுபடியும் ரீடேக் கொடுக்கும் போது ரேண்டமாக இன்னொரு 15 வந்து வரும். ஸோ ஒரு சில அட்டெம்ட்டுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்த க்வெஸ்சனே ஒரு சில க்வெஸ்சன் வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மாறி மாறி வந்ததே வரும், புதுசாக வரும். இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்தையும் அட்டன் பண்ண நீங்கள் வந்து எல்லா க்வெஸ்சனையும் அதிக டைம் வந்து அட்டன் பண்ணி பார்த்துருவீங்க. நம்ம வந்து ஒரு க்வெஸ்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது தெரியாமல் இருக்கும், செகண்ட் டைம் தெரியாமல் இருக்கும், சேம் க்வெஸ்சனை ரிப்பீட்டடாக 5 டைம், 10 டைம், 50 டைம் அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு வந்து லைஃப் லாங் மறக்காது. நம்ம அதை பேஸ் பண்ணி தான் இந்த டெய்லி டாஸ்கில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் வந்து அட்டன் பண்ணி பார்க்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம மார்க் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஆட் ஆகும். ஏன்னா இதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அடுத்து வரக்கூடிய டெஸ்ட்டில் வந்து க்வெஸ்சன் இருக்கும். நம்ம வந்து புக்கில் நிறைய படித்தாலுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம க்வெஸ்சன் அட்டன் பண்ணும் போது தான் வேறு எந்த மாதிரிலாம் க்வெஸ்சன் கேட்பாங்க, நம்ம படித்ததை பேஸ் பண்ணி எப்படிலாம் கேட்கலாம், இலக்கணத்தில் எந்த மாதிரிலாம் க்வெஸ்சன் வரும், நமக்கு வந்து ரூல்ஸ் தெரியும், இது வந்தால் இது வரும், அந்த மாதிரி எல்லாமே வந்து படிச்சிருப்போம். ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த மாதிரிலாம் கேட்பாங்க இதெல்லாம் தெரியணும் அப்படின்னா நம்ம வந்து அதிகமாக ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனை வந்து அனலைஸ் பண்ணி படிக்கணும். நம்ம அதுக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா டெய்லி டாஸ்க் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து டெய்லி டாஸ்க்கை வந்து ரிப்பீட்டடாக அட்டன் பண்ணிட்டே இருங்க. தமிழுக்கு மட்டும் இல்லை, நம்ம வந்து சோசியல்லையும் பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல், முக்கியமான சரத்து, முக்கிய வருடம், அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் இதே மாதிரி நம்ம எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து டெய்லி டாஸ்க் எல்லாத்தையும் ரிப்பீட்டடாக அட்டன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மார்க் பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் ஷெடியூல், டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஃபுல் டீட்டெயில் வீடியோ லிங்க் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே இருக்குது, அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.